வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா வச்சு ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு நாலு பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதோடையே ஒன்றரை தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால மட்டன் இன்றைக்கி பார்த்தோம்னா எலும்பு கறி தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். இது 400 கிராம் கறி வாங்கியிருக்கேன். எலும்போடு சேர்த்து சமைக்கிறப்ப தான் நல்லா வாசமாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற கறியை விட எலும்பில் தான் சத்து ஜாஸ்தி இருக்குது. இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம், கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெயில் மட்டன் கிரேவி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தாளிக்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அதோடையே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், 4 வெங்காயம் இன்றைக்கி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோடையே ஒரு 4 வரமிளகாய், நான் குண்டு மிளகாய் 2 நீட்ட மிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். மிளகா வத்தல் சேர்க்குறப்போ ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதோடையே கொஞ்சம் போல் கருவேப்பிலை நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளி இருந்தனால நான் 1.5 தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோடையே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம கறி கடையில் கறி வாங்க போகிறப்போ கொஞ்சம் இலசான கறியாக கேட்டு வாங்கிக்கணும். இல்லை நம்ம என்ன தான் மசாலா போட்டு செஞ்சாலுமே அன்றைக்கி கிடைக்கிற கறியை பொறுத்து தான் நமக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே மட்டன் மசாலா வீடியோ போட்டிருக்கேன், அந்த மசாலா பொடி தான். எப்போயுமே வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் இன்றைக்கி கறியை வந்து வேக வைக்கலை. இன்றைக்கி சமைக்க லேட் ஆகுங்கிறனால கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு தான் இறக்கி வச்சுருக்கேன். எப்பயுமே நமக்கு சமைக்க லேட் ஆச்சுன்னா நம்ம அப்படியே வாங்கி வச்சுருக்கக்கூடாது. ஒரு ஆவி வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா எப்போனாலும் சமைச்சுக்கலாம். இப்போ இதோடையே கொஞ்சம் போல் மஞ்சத்தூளும் கொஞ்சம் போல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். எங்களுக்கு கொஞ்சம் காரம் கூட வேணும், அதனால் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் போல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு நல்லா தொக்கு மாதிரி வரணும், அப்போ தான் மசாலா வடை இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். எப்பயுமே நம்ம கறி வாங்கிட்டு வந்து அதை ரொம்ப நேரம் வச்சுருந்துட்டு சமைச்சோம்னா அந்த ஃப்ளேவரே மாறிடும். ஒரு 5 நிமிஷம் ஒரு வேக்காடு கொடுத்துட்டு எடுத்து வச்சுட்டு எப்போனாலும் சமைச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு எல்லாமே நமக்கு சரியாக இருக்குது, காரமும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்த உடனே 10 நிமிஷம் சிம்மில் வச்சு அமைத்திக்கலாம். இப்போ ஒரு விசில் வந்த உடனே நம்ம 10 நிமிஷம் சிம்மில் வச்சு அமத்தியாச்சு. முதல்ல நம்ம எலும்பு கறி நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா கறி நமக்கு நல்லா வெந்தால் தான் கிரேவி நல்லா வாசமாக இருக்கும். இப்போ சூப்பராக நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த கிரேவியை சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.